வணக்கம். ஜிகே ஹோமிலி டிப்ஸ். இன்றைக்கு விடுதல் நாம் பார்க்க போகிறது, ஒரு சிலருக்கு லேசான இருமல் எப்போவும் பகலில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இருமல் வந்து படுக்கும்போது அதிகமாகும், தலையை கீழே சாய்ச்சோடனே இருமல் அதிகமாகும், தூங்க முடியாது. அப்படியே படுக்கையிலேருந்தே எந்திரிச்சு உக்காந்துருவாங்க, அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி படுத்தோடனே இருமல் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த எளிய கை வைத்தியம் செஞ்சீங்க அப்படின்னா உடனே அந்த இருமல் சரியாயிரும், நிம்மதியாக தூங்கலாம். அது என்ன அப்படின்றத இன்றைக்கி விடுதலை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதை நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற இந்த எளிமையான மருத்துவ குறிப்புகள் உங்களை வந்து சேரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அதற்கு எடுத்துக்க வேண்டியது ஏலக்காய், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது பெரியவங்களாக இருந்தால் இந்த 3 ஏலக்காய் சரியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஓரளவு ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு 10-15 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 2 ஏலக்காய் போதும், எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இந்த ஏலக்காயில் உள்ளேருந்து இந்த விதையை மட்டும் எடுக்க போகிறோம், இந்த முழு ஏலக்காய் நமக்கு தேவை கிடையாது. இந்த ஏலக்காயை நல்லா பிச்சிடலாம். ஏலக்காய் நகை இருந்ததுன்னா உங்களுக்கு லேசாக பிக்க வந்துடும், அதில் உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவோம். லேசாக பிச்சாலே வந்துடும். இப்படி ஒரு சில ஏலக்காய் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதில் விதைகள் கம்மியாக இருக்கும், அப்படி இருந்தால் நீங்கள் கூட ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறலாம். இது நம்ம ஏலக்காய் தான் எடுத்துக்கிறோம், இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, இது நம்ம உணவு தான். இது நமக்கு தொண்டையை வந்து லேசாக்கி கொடுக்கும், அந்த இருமல் வர்றதில் ஒரு புகைச்சல் மாதிரி வரும், அந்த புகைச்சலை சரி செஞ்சு கொடுக்கும். இது அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஏலக்காய் எடுத்துருக்கோம். இந்த ஏலக்காயோட விதைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இது நறுமணத்துக்கு மட்டும் இல்லை நிறைய சத்துக்களும் இதில் இருக்குது. இந்த ஏலக்காயோட விதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த விதைகளை வாயில் வச்சு லேசாக மெல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக மென்று மென்று அந்த சாரை வந்து குடிக்கணும். 2-3 நிமிஷம் அந்த சாரை முழுங்கிக்கிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வெயிட் பண்ணும்போதே உங்களுக்கு தொண்டை வந்து இதமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க, நார்மலான தண்ணி தான், எப்பவும் குடிக்கிற பச்சை தண்ணி தான். அந்த ஏலக்காயை தின்னுட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் படுங்க, உங்களுக்கு அந்த இருமல் தொடர் இருமல் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். இது ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியம். படுத்த உடனே எனக்கு இருமல் வருது, என்னால் நல்லா தூங்க முடியலை அப்படின்றவங்க இந்த எளிமையான வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள். இந்த ஏலக்காய் வந்து கையில் எனக்கு பிக்க முடியலை அப்படின்றவங்க இந்த வீட்டில் இருக்கிற சின்ன உரலையும் பயன்படுத்திக்கலாம். லேசாக நச்சிங்கன்னா போதும், இந்த ஏலக்காய் விதை வந்து பொடியாயிடக்கூடாது, லைட்டாக நச்சுட்டு பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முழு விதவையாக கிடைக்கும். இந்த ஏலக்காய் விதைகள் நீங்கள் சாப்பிட்ட உடனேயே தொண்டையில் உள்ள கரகரப்பு ஒரு புகைச்சல் எல்லாம் போய் தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியம், செஞ்சு பாருங்கள். இந்த இருமலால் என்னால் தூங்கவே முடியலை அப்படின்றவங்க இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.